கடந்த 19 மார்ச் 2019 அன்று யாழ்ப்பாண மாநகர சபையும் ஜப்பான் தூதரகமும் ஒரு உடன்படிக்கை ஒன்றை மேற்கொண்டது. கடந்த ஒரு வருட காலமாக ஜப்பான் இலங்கைக்கான ஜப்பான் தூதரகம் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய திண்மக் கழிவகற்றல் தொடர்பாக கூடுதலான அக்கறையை செலுத்தி பல நடைமுறைகளை மேற்கொண்டிருந்தார்கள். மக்களுடைய பிரதிநிதிகள் அமைந்த சபை சபைக்கு முன்னதாகவே அவர்களுடைய பணி இந்த விடயம் சம்பந்தமாக ஆரம்பித்திருந்தது. மக்களுடைய பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் நாங்கள் முறைப்படி அவர்களோடு உத்தியோகபூர்வமான தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்கள் இந்த திண்மக் கழிவகற்றல் தொடர்பாக அதில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய 4 ட்ரக் வண்டிகளை எங்களுக்கு அன்பளிப்பாக இனமாக வழங்குவதற்கு முன்வந்திருந்தார்கள். அப்போ அதனுடைய நடவடிக்கைகளின் பிரகாரம் பல்வேறு அரச திணைக்களங்கள் ஊடாக பல நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டியிருந்தது. அத்தனையும் நாங்கள் முறைப்படி பின்பற்றி இந்த உடன்படிக்கைக்கான இறுதி சந்தர்ப்பமாக 19 மார்ச் காலை 9:30 மணியளவிலே நாங்கள் இங்கிருந்து சென்று ஜப்பான் தூதரகத்திலே அங்கே ஜப்பானுடைய தூதுவர் ஹிஸ் எக்ஸலன்சி மிஸ்டர் அகிர சுகியாமா அவர்களையும் முதன்மை செயலாளர் திரு சகி வரந்தானியும் இன்னொரு முதன்மை செயலாளர் திரு டகாமி ஃபியூமி சட்டோ அவர்களையும் இரண்டாவது செயலாளர் திரு டகாஷி ஒசாக்கி அவர்களையும் ஜிஜிபி ஆலோசகர் என்று சொல்லக்கூடிய செல்வி பியூமி ஐட்ரோ மற்றும் மிஸ் செல்வி ரிஷாந்தி ரங்கநாதன் அவர்களோடு சேர்ந்து சிரேஷ்ட உதவி ஆலோசகர் அபிவிருத்தி தொடர்பாக இருந்த சுனிலா டி அல்விஸ் அவர்களையும் நாங்கள் அவருடைய தூதரகத்திலே சந்தித்து உத்தியோகபூர்வமான ஒரு உடன்படிக்கையை நாங்கள் கச்சா திட்டிருந்தோம். கச்சா திட்டத்துக்குரிய சகல உத்தியோகபூர்வமான ஆவணங்களும் எங்களுக்கு நாங்கள் 2 யாழ்ப்பாண மாநகர முதல்வரும் ஜப்பான் தூதுவரும் இணைந்து நாங்கள் சைன் பண்ண உடன்படிக்கையும் எங்களிடம் இருக்கின்றது. 83,452 டாலர் பெறுமதியான தொகையை அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அதன் மூலமாக 4 ட்ரக் வண்டிகள் ஜப்பானிலிருந்து அதாவது மீள் திருத்தம் செய்யப்பட்ட 4 ட்ரக் வண்டிகளை எங்களுடைய திண்ம கழிவகற்றல் முகாமைத்துவத்துக்காக அதிலே யாழ்ப்பாண நகரம் ஒரு தூய்மையான நகரமாக மாற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவர்கள் இந்த உதவி திட்டத்தை வழங்கியிருந்தார்கள். இதன் மூலமாக நாங்கள் ERD மற்றும் நிதி அமைச்சின் ஊடாக தொடர்ச்சியான இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பணிகளையும் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த நிகழ்வினுடைய முக்கிய விடயம் என்னென்று சொன்னால் இந்த SPJD என்று சொல்லக்கூடிய த சொசைட்டி ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஜப்பானீஸ் டிப்ளோமசி என்ற நிறுவனத்துக்குள்ளாகத்தான் இந்த நாடுகளுக்கான அபிவிருத்திகளுக்கு பங்களிப்பு செய்கின்ற அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு கீழே இந்த 4 ட்ரக் வண்டிகளையும் அவர்கள் எங்களுக்கு பெற்றுத்தருவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக நாங்கள் எதிர்காலத்திலே சிறந்த திண்மக் கழிவகற்றல் முகாமைத்துவத்திற்கு மிகவும் உறுதுணையாக இந்த செயல்பாடு இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த தற்போது நடைபெற்றது இந்த உடன்படிக்கை மட்டும்தான். தொடர்ச்சியாக எதிர்காலத்திலே எங்களுடைய கவுன்சிலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களினுடைய ஆளுமை விருத்தி மற்றும் வெளி உலக தொடர்பான தொடர்பாடல் முறைகளுக்கும் அவர்கள் எதிர்காலத்திலே சில திட்டங்களை முன்னெடுப்பதற்கு காத்திருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் எங்களுடைய நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு சிநேகிதபூர்வமான கருத்தாடலின் போது அவர்கள் கூறியிருந்தார்கள். நாங்களும் அந்த விண்ணப்பத்தை அவர்களிடம் கேட்பதற்கு எண்ணி இருந்தோம். இருந்தாலும் அவர்களுடைய அவர்கள் எங்களிடம் ஒரு உத்தியோகபூர்வமான
மனுவை அனுப்பச் சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் அனுப்பும் பட்சத்தில் எதிர்காலத்தில் அவ்வாறான கெப்பாசிட்டி பில்டிங், எப்படி உலக மயமாக்கலிலே இந்த டைவர்சிட்டி என்றது எல்லாம் எவ்வாறு இருக்கின்றது என்ற விடயங்கள், பிற நாடுகளுக்கு செல்வதன் மூலம் பல்லினத்து மக்கள் எவ்வாறு வாழுகின்றார்கள் என்ற அனுபவங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களையும் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் சிறந்த சேவையினை ஆற்ற முடியும். அதாவது மக்களுக்கான எதிர்கால திட்டங்களை உறுப்பினர்கள் உணர்ந்து செயல்படுவதற்கு அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று கருத்தாடினார்கள். பதினான்கு மார்ச் மாதம் 2019 அன்று எனக்கு ஒரு முகவரியிடப்பட்ட தபால் ஒன்று கிடைக்கப்பெற்றது. அதற்குள்ளே இருந்த கடிதத்தினுடைய போட்டோ பிரதி தான் இது. இதிலே குறிப்பிட்டிருக்கின்றது, மூன்று பேருக்கு இங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், பேச்சாளர் சாயந்தன் ஆனோல்ட் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அன்று சாவச்சேரி இந்துவில் எய்ம் பண்ணினார்கள், பிழைத்து விட்டது. இப்போ நாங்கள் இப்போ உங்களை எய்ம் பண்ணி உள்ளார்கள், கவனம் கொஞ்ச நாள் மாறி இருப்பது நல்லது, கம்பன் கழக கூட்டத்தில் பங்கு பெற்ற வேண்டாம், ராமநாதன் பொல்லாதவர், மாறி இருப்பது நல்லது, எதிரிகள் பல பேர், கவனம் அங்கவும் உள்ளனர், லேசாக எடுக்க வேண்டாம், உங்கள் அன்பன் என்று அந்த இடத்திலே அது குறிப்பிடப்பட்டு இவ்வாறு ஒரு மடல் வந்திருக்கிறது. இது வந்து மறுநாள் 15 என்னுடைய துணைவியாருடைய டெலிஃபோனுக்கு வைபர் மூலமாக ஒரு கோல் உண்டு, படு புதைகுழியை போட்டு ரெடி என்ற விடயத்தோடு போயிருக்கின்றது. இந்த நம்பரிலிருந்து 2 மிஸ் கோலும் அவைக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மீண்டும் கோல் பண்ணும்போது ஒருதரும் தொடர்பு கொள்ளவில்லை. அந்த வைபரில் இருக்கக்கூடிய படம் இந்த படம் தான். இதன் மூலம் அன்றைய தினமே உடனே சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அவர்களோடு நான் பேசினேன். அவர் உடனடியாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்திருந்தார். அவர் ஒரு 2 போலீஸார்கள், ஒரு சார்ஜெண்டும் இன்னொரு போலீஸ் அதிகாரியும் வந்து என்னிடம் சகல விடயங்களையும் கேட்டறிந்து சென்றார்கள். கம்பன் கழக நிகழ்விலே நான் கலந்து கொள்கிற ஒரு நாள் நிகழ்விலே தொடக்க உரை என்னுடைய உரையாக இருந்தது. இறுதி நாளிலே அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று விசேடமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. அந்த நாள் எனக்கு நான் கலந்து கொள்வதற்காக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததையும் இந்த இடத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதுவரையில் அவ்வாறு நான் இவ்வளவு காலத்திலே எனக்கு எதிரிகள் என்று யாருமில்லை. நான் எல்லோரோடும் சகமாக பழகிற ஒரு நபர், எதிரி என்று அவ்வாறு இல்லை. அண்மை காலமாக எங்களுடைய மாநகரத்துக்கு ஏற்பட்ட சில அத்துமீறல்கள் தொடர்பாக முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளின் மூலமாக இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இருந்தது. ஆனால் எழுத்து மூலமாக இவ்வாறு வந்ததன் பிரகாரமும் அதிலே ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது யாரென்று சொல்லவில்லை. இந்த குறிப்பிட்ட நான் கூறப்பட்ட பெயருடைய நபரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுகளோடு ஒத்திசைந்து பார்க்கும்போது ஒருவேளை மாநகரத்துக்களே நடைபெற்ற அத்துமீறல்களை கூடுதலான அக்கறை எடுத்து செயல்படுத்ததன் காரணத்தால் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் வந்திருக்குமோ என்ற எண்ணம் தோன்றுகின்றது என்று சொன்னால், அதற்கு முன்னதாக எனக்கு அவ்வாறு எந்த ஒரு விடிய நடைமுறைகளோ அல்லது அச்சுறுத்தல்களோ கிடைக்கப்பெற்றதில்லை. அது தொலைபேசி வாயிலாகவும் சரி, எழுத்து மூலமாகவும் சரி, அல்லது வேறு நபர் மூலமாகவும் சரி, அவ்வாறு நடைபெற்றது கிடையாது. இதுவரையில் அன்றைய நிகழ்வுக்கு நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அன்றைய நிகழ்வை குறிப்பிட்டு என்னை கலந்து கொள்ள வேண்டாம் என்று குறிப்பிட்டதன் நோக்கம் எனக்கு என்னுடைய அச்சுறுத்தல் ஊடாக அதனை கலந்து கொள்ளாமல் விடுவதனால் ஒரு மாநகர முதல்வராக கம்பன் கழக நிர்வாகத்தோடையோ அல்லது தற்போது இருக்கக்கூடிய
ஒரு சமய ரீதியான குழப்பங்களுக்கு அதனை விரிசல் படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்பதிலேயே அவ்வாறான இடர்கள் ஏற்படாத வண்ணம் நான் போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருந்தேன், அது தந்திருந்தார்கள், நான் அதிலே கலந்து கொண்டிருந்தேன். அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். இவ்வாறான விடயங்கள் இனங்காணப்பட்டால் காரியாலயத்துக்கு போக்குவரத்துக்குமான போலீஸ் பாதுகாப்பை கோரவும் எண்ணியுள்ளேன். கடந்த வாரத்திலே இரண்டு அறிக்கைகள் மாநகரத்தின் ஊடாக விடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கைகளுடைய நாங்கள் குறிப்பிட்டிருந்த அந்த அறிக்கை கடந்த வருடத்திலே மிகச்சிறப்பாக நாங்கள் எங்களுடைய சபையின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாகவும் எங்களுடைய மாநகர கட்டளை சட்டத்திலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மாநகரத்துக்கு உட்பட்ட நகரப்புற அழகுபடுத்தல் மற்றும் அத்துமீறிய செயல்பாடுகளுக்கு எவ்வாறு நடைமுறைகளை பின்பற்ற முடியும் என்று சொல்லி மிக அவ்வாறு பின்பற்றாமல் அத்துமீறி செயல்படுறதன் மூலம் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற விடயங்களும் கட்டளை சட்டத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் நாங்கள் கடைகள், உணவகங்கள், தங்குமிடங்கள், ஹோட்டல்கள் அவ்வாறு பல பேருக்கு பல அறிவுறுத்தல்கள் தேவையான அளவு போதிய அளவு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அவர்களை கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இடையில் தங்களுடைய முறையான பதிவுகளை மேற்கொள்ள சொல்லியும் அவ்வாறு பதிவுகள் இல்லாத இடத்து அதனை ஒழுங்குபடுத்த சொல்லியும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். யாருமே அதிலே பூரண அக்கறை கொண்டவர்களாக நாங்கள் கருதவில்லை. ஆகையால் இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு வட்டாரத்திலே எங்களுடைய அணி இறங்கி அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வட்டாரங்களிலும் முறைப்படி இறங்கி அங்கே இருக்கக்கூடிய தங்குமிடங்கள், ஹோட்டல்கள், லோஜஸ் என்று சொல்லக்கூடிய ஏனைய இது மோட்டல்ஸ், லோஜஸ் என்று சொல்லி எல்லாம் இருக்குது. அவ்வாறு இருக்குமா இருந்தால் அவர்களுடைய இடங்களிலே தங்குகின்ற பயணிகள் அவர்களுடைய கழிவுகள் எல்லாம் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்ற என்ற விடயத்தை நாங்கள் ஆராய்ந்தால் முறைப்படி கழிவுகள் அனைத்தும் எங்களுடைய மாநகரத்தினுடைய கழிவகற்றல் செயற்பாட்டுக்கு கீழே உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இரவு வேளைகளிலே மிகவும் தந்திரமாக கொண்டு சென்று பாலங்களுக்கு கீழேயும் சுடலைகளிலும் மற்றும் பொது இடங்கள், பொது வழிகள், மக்கள் பெரிதும் பாதிக்காத பகுதிகளிலே இந்த கழிவுகளை கொட்டிவிட்டு செல்லுகின்றார்கள். பல முறைப்பாடுகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அண்மையில் கூடி இரவு 12:30 ஒரு கழிவகற்றல் வண்டியை நானே திரட்டி பிடித்து அதனை பொரிசிலே பாரம் கொடுத்திருக்கின்றேன். வெகு விரைவில் அதுபோன்று இன்னும் 2-3 கழிவகற்றல் வண்டிகள் அவ்வாறான கர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வெகு விரைவில் மூடு விழாவை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். நாங்கள் எங்களுடைய மாநகரத்தின் மூலம் அந்த கழிவகற்றல் செயல்பாடை 100% ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறு எங்களுடைய நேர அட்டவணைக்கு அமைவாக நாங்கள் கழிவகற்றல் செயல்பாடுகளை மேற்கொள்ள முடியும். எங்களுடைய வண்டி தவிர்ந்த ஏனைய வண்டிகள் இந்த சேவையில் ஈடுபடுத்தாமல் பாதுகாப்பதன் மூலம் இவ்வாறாக தேவையில்லாத இடங்களிலும் மக்கள் குடியிருப்புகளை அண்டிய பகுதிகளிலும் கழிவகற்றல் செயல்பாடுகளை மேற்கொள்வதை நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. கடைகள் பதிவுகள் தொடர்பான விடயங்களிலே இந்த முறை நாங்கள் மிகவும் கூடிய கரிசனையோடு செயல்படுவோம். ஒரு உணவகத்துக்கு இருக்க வேண்டிய ஆக குறைந்து நாங்கள் 100% இந்த சட்டம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எப்போதுமே எதிர்பார்த்தது அல்ல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு கடை ஆக குறைந்தது ஒரு கடைக்குரிய தகுதிகான் ஒரு பாஸ் மார்க்ஸ் நாங்கள் போடும்போது இருக்கோடும் இல்லாத பட்சத்தில் அந்த கடையை நாங்கள் அவ்வாறு இயங்க முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களை தாக்குகின்ற தொற்று நோயை பற்றி தான் நாங்கள் பார்க்கின்றோமையுடைய தொற்றா நோய்கள் எல்லாம் உணவு பழக்கத்தாலேயும் மனிதனுடைய பழக்கத்தாலேயும் தான் ஏற்படுகின்றது. ஆகவே உணவகங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை உச்சபட்சமாக இருக்கின்றது. அவர்கள் எவ்வாறு தயாரிக்கின்றார்கள், அவர்களுடைய சமையலறை எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு அவர்கள் அங்கே உணவு பரிமாறுகிறார்கள், சுகாதார முறைப்படி இருக்கின்றதா என்ற ஆக குறைந்த
எதிர்பார்ப்பு நிறைவு செய்யப்படாத பட்சத்தில் அத்தனை கடைகளுக்கும் நாங்கள் மூடு விழா மேற்கொள்வது என்று தீர்மானித்திருக்கின்றோம். அவர்கள் அதனை பிறகு எங்களுக்கு உரிய நியமங்களுக்கு அமைவாக சீர் செய்யும் பட்சத்தில் மீண்டும் அவர்களை இயக்குவதற்கு நாங்கள் மேற்கொள்ள முடியும். யாருடைய தொழில் நிறுவனத்தையும் மூடுகிறதோ அல்லது தடை செய்வதோ எங்களுடைய நோக்கமல்ல. அவ்வாறான ஒரு தொழிலை செய்பவர் மக்களுக்கு வழங்குகிற சேவையிலே ஆக குறைந்த சுகாதார பண்பு இல்லாத விடத்து அதனை நாங்கள் ரத்து செய்வோம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அது மட்டுமில்லாமல் ஏனைய பலசரக்கு கடைகள் போன்ற கடைகளிலே நியமங்களுக்கு முரணாக, அதாவது உணவகங்களிலே எவ்வாறு நடைமுறை பின்பற்றப்படணுமோ அதுபோன்று பலசரக்கு கடைகளிலே அவ்வாறான விற்பனை நிலையங்களிலே இன்னென்ன பொருட்கள் விற்கக்கூடாது என்று இருக்குது. அவ்வாறான கருமங்களை செய்கின்ற கடைகள் மீது நாங்கள் ஒழுங்காற்று நடவடிக்கைகளையோ இல்லை சட்ட நடவடிக்கைகளையோ மேற்கொள்ள நாங்கள் எண்ணி இருக்கின்றோம். இது எங்களுடைய அணியை வட்டாரம் வட்டாரமாக இறக்கி துரித கதையிலே செயல்படுத்துவதற்கு நாங்கள் எண்ணி இருக்கின்றோம். இல்லை, நாங்கள் சபைகளிலே ஒரு ஒரு விடயத்தை பல்வேறு கோணங்களிலே நாங்கள் கதைத்து பேசுகின்றோமே ஒழிய தீர்மானங்களாக எடுக்கக்கூடிய விடயங்கள் எங்களுடைய மாநகர கட்டளை சட்டத்திலே உள்ளவாறான விடயங்களுக்கு மட்டுமே நாங்கள் தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாத விடயங்களுக்கு எங்களுக்கு அந்த அதிகார வரம்பில்லை இல்லை. ஒரு எங்களுடைய கட்டுப்பாட்டுகளை மாநகர கட்டளை சட்டத்தில் சொல்லப்படாத விடயத்தை இருப்பினும் ஒரு கவுன்சில் ஒரு சபை ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டால் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் கருத்தில் கொண்டுதான் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு தன்னுடைய எல்லை நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு நிறுவனம், ஒரு அரச நிறுவனம். ஆகவே ஒரு ஒரு அத்துமீறிய ஒரு கட்டிடத்தை உடைப்பது என்று சொன்னால் அது அத்துமீறிய கட்டிடத்தை உடைக்க வேண்டும் என்பது தீர்மானம். ஆனால் அதை எவ்வாறு உடைக்கணும் என்றது எங்களுடைய நியமங்களுக்கு அமைவாக சொல்லணும். நாங்கள் அத்துமீறி போடப்பட்ட கம்பங்களை நாங்கள் அகற்றினோம். எங்களுடைய கட்டளை சட்டம் வலுவத்தின் பிரகாரம் அது இருக்கின்றது. நாங்கள் நீதிமன்றம் வரை சென்று அதுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைத்திருக்கின்றது. ஆனால் அதே சம்பவம் மீண்டும் இடம்பெற்றிருக்குது. நீதிமன்றம் வழக்கு போட்ட காரணத்தால் மேலதிகமாக போடப்பட்ட அந்த கம்பங்களை நாங்கள் அகற்றவில்லை என்று சொன்னால் நீதித்துறையை மதிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நாங்கள் அந்த குறித்த ஒரு பருத்தித்துறை வீதியில் இருந்த கம்பங்களை மட்டும்தான் நாங்கள் அகற்றியிருந்தோம். ஆனால் KKS வீதியில் இருக்கிற கம்பங்களை நாங்கள் அகற்றவில்லை என்று நீதிமன்ற வழக்குக்கு உட்படுத்தப்பட்டபடியால் வழக்கு எங்களுக்கு சார்பாக தீர்க்கப்பட்டதன் பிறகு அவர்களுக்கு அந்த நிறுவனம் குறித்த நிறுவனத்துக்கு நாங்கள் கடிதம் அனுப்பியிருந்தோம். 2 வார காலத்துக்குள் நீங்கள் அதனை அப்புறப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் அதனை அப்புறப்படுத்துவோம் என்று. அப்போ உடனே ரிட் வழக்குகளுக்கு எதிராக கொழும்பிலே போடப்பட்டது அந்த நிறுவனம். அது மட்டுமில்லாமல் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஆட்சேபித்து அவர்கள் மாவட்ட நீதிமன்றிலே எங்களுக்கு எதிராக திருப்பி ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அவை தீர்மானம் இருக்கின்றது அகற்ற வேண்டும் என்று, ஆனால் சட்ட வரம்பு எல்லைகளை மீறி நாங்கள் செயல்படுத்த முடியாது. தற்பொழுது கூடி எங்கள் அத்துமீறி போடப்பட்ட கம்பங்களை அகற்றுவதற்கு எங்களுக்கு பூரண அதிகாரம் இருக்குது. அப்போ அதனை அகற்றும் போது ஏதாவது ஒரு சிக்கல்கள் பொது பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் நாங்கள் போலீசாரிடம் பாதுகாப்பு கோரியிருந்தோம். போலீசார் பாதுகாப்பு தருவதற்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் கடிதம் எழுதியிருக்கின்றோம். எங்களுடைய ஆணையாளர் போய் ஒரு முறைப்பாடு செய்திருக்கின்றார். பொறியியலாளர் போய் முறைப்பாடு செய்திருக்கின்றார். எழுத்து மூலமாக நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். நாங்கள் அத்துமீறின கம்பங்களை அகற்றுவதற்கு உங்களுடைய பாதுகாப்பை கோரி அவர்கள் பாதுகாப்பு தருவதற்கு முன்வரவில்லை. ஏனவாறு முன்வரவில்லை என்றால் சட்ட வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் தர வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதை எழுத்து மூலம் பெறச் சொல்லி, நாங்கள் எழுத்து மூலம் அதனை நீங்கள் வழங்க முடியாது என்பதை தரச் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அவ்வாறான நடைமுறைகளை பின்பற்றி கொண்டு அத்துமீறின செயல்பாடுகளுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் எண்ணி இருக்கின்றோம். ஆகவேதான் தீர்மானங்கள் என்று சொல்லி இது சபையிலே எடுக்கிற ஒரு பொதுவான பிரச்சனைகள் அவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க முடியும். ஆனால் கட்டளை சட்டத்தின் பிரகாரம் எடுக்கப்படுற தீர்மானங்களை செய்வதாக இருந்தால் கட்டளை சட்டம் அதற்கு ஒரு தனியாருடைய காணியிலே அத்துமீறின கட்டணத்தை நாங்கள் சென்று உடைக்க முடியாது. ஒரு அரசு நிலத்திலே இருக்கக்கூடிய காணியோ அல்லது மாநகர காணி நிலத்திலே இருக்கக்கூடிய அத்துமீறின செயல்பாட்டுக்கு பூர்ண அதிகாரம் இருக்குது கட்டளை சட்டம் 42 பிரகாரம்.
ஒரு தனியாருடைய காரணிக்கு போய் நாங்கள் போய் நிறுத்த சொல்லலாம். அப்படி நிறுத்தாத இடத்தில் நாங்கள் அவர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யலாம். ஒரு அரச காணி, அதாவது முடிக்குரிய காணிக்கு கீழே மேற்கொள்ளப்பட்டால் ஜிஏக்கு கீழே தான் அந்த முடிக்குரிய காணி இருக்கும். அரச அதிபர் எங்களுக்கு அதனை சொல்ல வேண்டும், இதுக்குரிய நடவடிக்கையை நீங்கள் முன்னெடுக்க சொல்லி அவர் எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தரும் பட்சத்தில் நாங்கள் அதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். அவை எல்லோரும் சொல்லுவது போன்று தீர்மானங்கள் என்று சொல்லி பல்வேறு உணர்ச்சி வசப்பட்ட தீர்மானங்களுக்கெல்லாம் நாங்கள் எடுத்த வீச்சிலே நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. ஆனால் அடிப்படையில் மாநகரத்தினுடைய செயல்பாடுகளிலே அரச உத்தியோகத்தர்களுடைய செயல்பாடு மந்தகதியாக இருக்கின்ற கௌரவ உறுப்பினர்களுடைய முறைப்பாடை நான் மறுப்பதற்கு இல்லை. அதனை விரைவுபடுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் இது கடந்த வருடம் முழுவதுமே நாங்கள் எங்களுடைய அவதானிப்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த வருடத்திலிருந்து எங்களுடைய நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அநேகமாக இந்த வருடத்திலே எல்லாம் நடவடிக்கைகள் மூலமாக ஒரு பௌதிக மாற்றங்களை ஏற்படுத்துகிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. யாழ்ப்பாண மாநகர எல்லைக்குள்ளே, அது யாழ்ப்பாண மாநகரம் மட்டுமில்லை, இது சகல உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே விடயம்தான். பொது நிறுவனங்கள் மற்றும் விளம்பரதாரர்களுக்கான மாநகர சபையின் பொது அறிவித்தல் என்ற தலைப்பிலே நாங்கள் ஒரு அறிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இது சபையிலே கௌரவ உறுப்பினர் பார்த்திபன் அவர்களால் கொண்டுவரப்பட்ட ஒரு பிரேரணை. யாழ்ப்பாண மாநகர சபை எல்லைக்குள் விளம்பரங்களை காட்சிப்படுத்தும் நிறுவனங்கள், அதாவது எந்த வகையான நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அது தனியார் நிறுவனமோ அரச நிறுவனமோ அல்லது ஒரு கல்வி நிறுவனமோ அரசியல் சார்ந்த கட்சிகளினுடைய நிறுவனமோ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவர்களுடைய எந்த விளம்பரங்களையும் பொதுமக்களுடைய சுவர்களிலேயோ அல்லது அரச திரைக்கலங்களுடைய சுவர்களிலேயோ அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய பாடசாலைகள் மற்றும் ஏனைய மதஸ்தாபனங்களுடைய சுவர்களிலேயோ யாருமே ஒட்ட முடியாது. அவ்வளவு காலமும் அவ்வாறு நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மற்றது திரையரங்குகளில் இருக்கிற அவர்களுடைய விளம்பரங்கள் என்பன முறையற்ற வகையில் தாங்கள் விரும்பிய இடங்களிலே விரும்பிய போன்று பசைகளை பூசி ஒட்டி நகரத்தினை அசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு மாநகரத்தினுடைய ஒரு சுத்தமான ஒரு பசுமை நகரை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மக்களும் மாநகரமும் சேர்ந்துதான் அந்த எதிர்பார்ப்பை அடைய முடியும். அந்த வகையில் நாங்கள் சகல நிறுவனங்களுக்கும் பொதுவான அறிவித்தல் வழங்கியிருக்கின்றோம். குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு எழுத்து மூலமாக உரிய அறிவித்தலை நாங்கள் எழுத்து மூலமாக வழங்க இருக்கின்றோம். அதையும் மீறி யாராவது அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் எழுத்து மூலமாக அது தேர்தல் காலமோ ஏனைய காலமோ நீங்கள் அவ்வாறு ஒட்ட முடியாது, ஒட்ட வேண்டும் இந்த இடத்திலே வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்போம் என்று மிகச்சிறப்பாக நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே அதனை மீறி செய்யும் எந்த ஒரு நிறுவனத்துக்கும் நாங்கள் சட்ட ரீதியாக அவர்கள் யார் ஒட்டினார்கள் என்று எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அவர்களை சட்டத்தின் முன்னிறுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம். குப்பை கொட்டுவதற்குரிய பொறிமுறை மிக விரைவாக எங்களிடம் எங்களுடைய பொறிமுறை ஆயத்தமாக இருக்கின்றது. அது நாளாந்தம் நாங்கள் 27 வட்டாரத்திலும் காலை 5-6 மணி முதல் 8 மணி வரையிலாக எங்களுடைய மாநகரத்தில் இருக்கிற மக்களுடைய சமையலறை கழிவுகளை அப்புறப்படுத்தக்கூடிய சகல பொறிமுறையை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முதல் நாங்கள் அதனை ஆரம்பிப்போம் என்பது எங்களுடைய அவ்வாறு செய்வதன் மூலம் அதற்கு பிறகு மக்கள் பொதுவழிகளிலே அந்த குப்பைகளை கொட்டுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறையும். அவ்வாறான சேவைகளை நாங்கள் வழங்கும் போது மக்களும் இருக்கிற நாங்கள் கைய அச்சடிக்கப்பட்ட கைத்துண்டுகளையும் ஒரு வீடுகளுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இவ்வாறான குப்பைகளை இவ்வாறான காலப்பகுதியில் நாங்கள் வந்து எடுப்போம் என்ற விடயங்களை நாங்கள் ஒரு கால அட்டவணையை ஏற்படுத்தி அதனை வழங்குவதற்கு யோசித்திருக்கிறோம். குறிப்பாக இந்த நறுமணத்தை துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கழிவுகளாக சமையலறை கழிவுகள் காணப்படுகின்றது. அவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக
நாங்கள் எங்களுடைய பொறிமுறையை விரைவாக அமல்படுத்துவதற்கு எட்டி இருக்கின்றோம். இது இப்போ எதையுமே நாங்கள் உடனடியாக அதனுடைய முடிவை எதிர்பார்க்க முடியாது. எளிமையில் இருந்துதான் நாங்கள் சிக்கலை நோக்கி நகர முடியும். அந்த அடிப்படையில் முதற்கட்டமாக ஒருவர் வழக்கு ஒரு நிறுவனத்தினுடைய விளம்பரம் பொருத்தமற்ற இடத்தில் ஒட்டப்பட்டிருந்தால் அவருக்கு அவருடைய விளம்பரத்தினுடைய பதாதையோடு நாங்கள் நீதிமன்றத்திலே கொடுப்போம். அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்படுகின்றதை பொறுத்து எதிர்காலத்தில் ஏனைய விளம்பரங்களை ஒட்டுபவர்கள் இது அதற்குரிய தண்டனைகளை பெற்றுக்கொள்வார்கள். அது ஒரு அது ஒரு கொஞ்சம் காலக்கிரமத்தில் தான் அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை.